Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில solid state அதாவது lesson 6 நம்ம இரண்டாவது லெசனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல செகண்ட் பார்ட் அடுத்த பார்ட் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல என்ன அப்படினா crystal lattice and unit cell ரொம்ப 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 முக்கியமான ஒன்னு இதுதான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன அவ்வளவு முக்கியம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது இதுக்கு அடுத்து பார்க்க போறத வச்சு நமக்கு problems கேட்பாங்க. problematic lesson அப்படினு நம்ம பார்த்தோம்னா ப்ராப்ளமேட்டிக்னா அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம்ஸ் கேட்கக்கூடிய லெசன் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்னா அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அடுத்து மிக முக்கியமான லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த 6th லெசன். இதில் கிறிஸ்டல் லாட்டஸ் அண்ட் யூனிட் செல் அப்படின்னு இருக்கு. அப்போ கிறிஸ்டல் லாட்டஸ்னா என்ன, யூனிட் செல்னா என்ன, படிக அணிக்கோவை மற்றும் அழகு கூடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகு கூடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கூடு, கூடுன்னா என்ன அர்த்தம், அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுருக்கணும். இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு என்ன பண்ணணும், நாலு பக்கம் செவ்வறி வச்சு அடைச்சிருந்தா அதான் ரூம். அதே மாதிரி கூடுங்கிறது ஏதோ ஒன்று வச்சு அடைச்சிருக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா ஆட்டம் மாலிக்குல் அல்லது அயன், அணுக்கள் மூலக்கூறுகள் அல்லது அயனுக்கள், அயானிக்கல் அயனிக்கல்னு சொல்லுவாங்களே அதை வச்சு இதில் அடைச்சிருக்க போகிறாங்க. அதுதான் இந்த விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அழகு கூடுங்கிறது இந்த ரிப்பீட்டட் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் முப்பரிமாண அமைப்பு. நான் போல ஒரு கட்டம் வரைஞ்சிருக்கேன்னா இது பாருங்கள், ஒரு நீளம் ஒரு அகலம், இது என்னது டூ டைமென்ஷன், த்ரீ டைமென்ஷன் என்னது, இதில் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு நீளம் ஒரு உயரம் ஒரு அகலம், மூணு டைமென்ஷன் இருக்குது. மூணு என்ன சொல்கிறேன் நம்ம மூணு விஷயத்தை பற்றி படிக்கிறனால இது என்னது த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அழகு கூடு அதாவது யூனிட் செல்லுங்கிறது என்னது ரிப்பீட்டட் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லையும் என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு ஆட்டம் இருக்குது, ஒவ்வொரு அணு இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு யூனிட் செல் இருக்கு, இதே மாதிரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா ஒரு யூனிட் செல் வைக்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் இதுக்கு மேலே ஒரு யூனிட் செல் அதாவது இதுக்கு மேலே ஒரு அழகு கூடு, இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒன்று வைக்கலாம், இங்கே இதுக்கு முன்னாடி ஒன்று வைக்கலாம், இதுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கலாம், இந்த மாதிரி சுற்றி நான் வைக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே மேலே வச்ச மாதிரி இந்த பக்கத்தில் வச்சதுக்கு மேலே ஒன்று, பக்கத்தில் வச்சதுக்கு மேலே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி என்ன பண்ணலாம் சுற்றி சுற்றி வச்சுட்டே போகலாம். இந்த மாதிரி யூனிட் செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் ஒரே மாதிரியானதை அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அடிக்கி வச்சுட்டே போனேன் அப்படின்னா அது பேர் தான் படிக அணிக்கோவை, கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படும். யூனிட் செல் ஒரே மாதிரி யூனிட் செல் அடுத்தடுத்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லணும் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். படிக அணிக்கோவை ஓரியன்டேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்க இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூனிட் செல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டாக இருக்குது, என்ன அப்படின்னா முதல் நிலை இன்னொன்று முதல் நிலை அற்ற, நம்மளுக்கு வெறும் முதல் நிலை தான் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா யூனிட் செல் அதாவது சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரம், பாடி சென்டர் பொருள் மையம், அடுத்து முகப்பு மையம் ஃபேஸ் சென்டர் அப்படின்ட்டு இந்த மூணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மூணு என்ன சார், சிம்பிள் கியூபிக்னா என்ன, ஃபேஸ் சென்டர்னா என்ன அப்படின்றத நீங்கள் டவுட் கேட்கலாம். சிம்பிள் கியூபிக்னா இப்போ இது என்னது ஒரு அணி அழகு கூடு அதாவது ஒரு கியூப் அப்படின்னு பார்த்தோம், என்னது ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்ல அணுக்கள் நம்ம பார்த்துருக்க ஒரு திடப்பொருள் அப்படின்னாலே அணுக்கள் என்ன பண்ணுவோம் ஒன்னோட ஒன்று ரொம்ப நெருக்க நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். அந்த நெருக்க நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறது எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா அது நம்ம இந்த இடத்துல இதை படிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கியூப் இருக்குது, இது என்ன சொல்லலாம் நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வெறும் கியூபே ஒன்று, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, இந்த பக்கம் கீழே ஒன்று ஏழு, இங்கே ஒன்று எட்டு, இந்த எட்டு மட்டும் என்னது கரெக்டாக வெளிப்படையாக வெளியே இருக்குது. இந்த எட்டை பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னா எளிய கனசதுரம் சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஃபேஸ் சென்டர் பாடி சென்டர்னு எடுத்துக்கோங்க. பொருள் மையம், பொருள் மையம் அப்படின்னா இந்த பொருள் இருக்குது, இது ஒரு பொருள் நான் வச்சுக்கோங்க, இந்த டப்பாவை திறந்து என்ன பண்ணுறேன்னு இதுக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடறேன். அப்போ என்னது இந்த பொருளுக்கு உள்ள மையமாக இருக்குது, அப்போ அது என்னது பொருள் மையம் அப்படின்னு சொல்லப்படுறோம். அடுத்து ஃபேஸ் சென்டர், ஃபேஸ்னானது முகப்பு. இந்த கியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கனசதுரத்துக்கு எத்தனை முகம் இருக்குது, ஆறு முகம், ஒன்று ரெண்டு கீழே ஒன்று மூணு பின்னாடி ஒன்று நாலு, இங்கே ஒன்று அஞ்சு இங்கே ஒன்று ஆறு, மொத்தம் ஆறு முகம். அப்போ இந்த ஒவ்வொரு முகத்துலேயும் முகத்திலும் ஒவ்வொரு அணு இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி படிக்கிறதுனா இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் இது எல்லாத்தையும் பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். அதில் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அணுக்களின் எண்ணிக்கை. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நான் சொன்னேன் ஒரு யூனிட் செல் மட்டும் இருக்காது, ஒன்று மாதிரி என்ன பண்ண போகுது பக்கத்தில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அதுக்கு மேலே மேலே அப்படின்னு அடிக்க வச்சுட்டே போகும். அப்போ ஒரு அழகு கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க, எத்தனை பேர் அதில் இடிச்சிட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா, நான் என் கிளாஸில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் உட்காந்துருக்கேன், நான் பெஞ்சுக்கு நடுவில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா என் பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க. இதே நான் பெஞ்சு ஓரத்தில் இருந்தேன்னா என் பக்கத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் தான் என் பக்கத்தில் இருக்க முடியும். இப்போ நான் இந்த ஓரத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா என் பக்கத்தில் இங்கிட்ட உட்காந்துருக்கு ஒரு பையன் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதில் நடுவில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பையன் இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு பையன். இப்போ இதில் கீழே உட்காந்துருக்கு
கீழே உட்காந்துருக்கீங்கன்னா எத்தனை பேரையும் பக்கத்தில் இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு பையன் உட்காந்துருக்கலாம், இந்த பக்கம் ஒரு பையன் உட்காந்துருக்கலாம், இங்கிட்ட ஒருத்தன் இங்கிட்ட ஒருத்தன் இருக்கலாம். கிராஸாக கூட பார்க்குறப்ப என்ன பண்ண, என்ன சுற்றி எட்டு பேர், என்ன சுற்றி முன்னாடி ஒரு மூணு பேர், பின்னாடி ஒரு மூணு பேர், இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வருது, அப்போ எத்தனை எட்டு பேர் என்ன சுற்றி உட்காந்துருக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அது எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் படிக்கிறதா இந்த அணுக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஷார்ப்னர் பாக்ஸ், அதாவது ஒரு க்யூப் ஷேப்புக்கு இருக்கணுன்றக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் எத்தனை க்யூப் இருக்குது அப்படின்னு, இங்கே ரெண்டு எடுத்திருக்கேன், அதே மாதிரி இங்கே ரெண்டு எடுத்து வைக்க போகிறேன், இது ஒரு க்யூபு, இங்கே ரெண்டு க்யூப், மொத்தம் எத்தனை க்யூப் இருக்குது, எட்டு க்யூப்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல எடுத்து வந்திருக்கேன், எட்டு க்யூபாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம், எட்டு க்யூப் எடுத்து வந்திருக்கேன். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் க்யூபிக்கில் கோஆர்டினேஷன் நம்பர். மொதல் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குன்றது தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த ஒரு யூனிட் செல், இது என்னது அப்படின்னா ஒரு யூனிட் செல், இது ஒரு என்ன சொல்லலாம் அலகு கூடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதேமாதிரி என்ன பண்ணுவோம் கீழே இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கா அஞ்சு, இங்கே ஒன்று இருக்குது ஆறு ஏழு எட்டு, அப்போ என்ன பண்ணுது மொத்தம் எட்டு ஆட்டம் இருக்குது. ஒரு யூனிட் செல்ல எட்டு ஆட்டம் இருக்குது, எட்டு அணுக்கள் இருக்க போது நான் இப்போ இந்த ஒரு யூனிட் செல், அதாவது ஒரு அலகு கூட எடுத்துக்க போகிறேன், இந்த அலகு கூட இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்க போகிறேன். இதை சுற்றி எத்தனை அணுக்கள் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதனாலும் சரி இதனாலும் சரி, இது எதுனாலும் எடுத்துக்கிட்டாலும் சேம், எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த என்னது இந்த கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கிறேன், இதை எப்படி வைக்கிறேன், இப்போ பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் எத்தனை இருக்குது, இது இருக்குது, இது கனசதுரம் அப்படின்னா இந்த நீளமும் இந்த நீளம் எல்லாமே எனது ஒரே மாதிரி இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ ரைட், இப்போ இங்கே இருக்க ஒரு அணு எடுத்துக்கிறேன், இதுக்கு பக்கத்தில் இது ஒன்று இருக்கா ஒன்று ரெண்டு, கீழே ஒன்று இருக்கா அதே மாதிரி இந்த இடத்துல கீழே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இங்கே இருக்கா இது தெரியும், அதே மாதிரி இதுக்கு கீழே என்ன பண்ண போகுது இந்த இடத்துக்கு கீழே ஒன்று இருக்க போகுது, அப்போ எத்தனை வந்துருச்சு இப்போ வரைக்கும் எனக்கு மூணு வந்துருச்சு. ரைட், இப்போ இது பக்கத்தில் இன்னொன்று வைக்கிறேன், பக்கத்தில் ஒன்று வைக்கிறப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல நாலு, இதை வச்சாலும் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, இப்போ இதை வச்சாலும் எனக்கு அதே தான், இதை வச்சாலும் அது, இப்போ இதெல்லாத்தையும் வச்சுட்டு பாருங்கள் அப்போயும் சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே நான் இந்த இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த நாலில் எதை எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு சேம், அப்போ இந்த நாலுக்கும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது, நாலுமே சேர்த்து பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இது ஒன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே இருக்கிறது, ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு, அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் கீழே ஒன்று இருக்கா இல்லையா, இது இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே ஒன்று இருக்கும்ல, அப்போ அது என்னது அஞ்சு, அப்போ நீங்கள் இங்கே ஆறு எழுதிருக்கீங்களா சார், அப்போ இன்னும் ஒன்று எங்கே இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாத்தையும் தெரியும் இப்படி மேலே வைக்கிறேன், இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு திடப்பொருள், இப்படி தான் என்ன பண்ண போகுது ஒரு திடப்பொருள் அடுத்து 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 அது அமைஞ்சிருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த இடத்துல இருக்கிறத நம்ம நோட் பண்ணோம், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கா இந்த பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்ணோம், இந்த பாயிண்ட் என்ன பண்ணுது நேராக அதுக்கு கீழே ஒன்று இருக்கலாம் அடியில் அந்த பாயிண்ட்டோட இருக்கிறது ஒரு ஒன்று, அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது ரெண்டு, இந்த பக்கத்தில் இருக்கிறது மூணு, இது நாலு, இது அஞ்சு, இதெல்லாம் சேர்ந்து வரப்போ இங்கே மேலே ஒன்று இருக்கா இல்லையா, இது என்னது ஒரு ஆறு, அப்போ கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது என்னது இந்த இடத்துல இதுக்கு ஆறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். அடுத்து சிம்பிள் க்யூபிக்கு ஆட்டம், எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, இதை வந்து நான் என்ன அப்படின்னா தனியாக உங்களுக்கு அடுத்து நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர், சிம்பிள் க்யூபிக்குரிய கோஆர்டினேஷன் நம்பர் என்னது அணைவு எண் ஆறுன்றதை பார்த்துட்டோம். அடுத்து பிசிசி பாடி சென்டர், பாடி சென்டர்னு என்ன சொன்னேன் டப்பாவை திறந்து உள்ளுக்குள்ள ஒன்று போட்டு வைக்க போகிறோம், அப்போ இதுக்குள்ளே என்னது ஒன்று இருக்குது அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டப்பா இருக்குது, இந்த ஒரு அலகு கூடு இருக்குது, இந்த அலகு கூடுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறாங்க இந்த அலகு கூடுக்குள்ளே இப்போ இந்த ஷார்ப்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷார்ப்னர் நான் எடுத்துகிறேன், இது என்ன பண்ணுறேன் இப்போ உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன், உள்ளுக்குள்ளே போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ என்ன அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க சேம், மொதல் என்ன அப்படின்னா ஒன்று இவங்க யார் யாரோடலாம் சேர்ந்துருப்பாங்க, இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க, அவங்க யார் யாரோடலாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இது உள்ளே இருக்காதா அதை என்ன பண்ணலாம், அப்போ இது உள்ளே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இந்த எட்டு பேரோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும். நான் இங்கே போய் வச்சேன் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கவங்க இதோட டச் பண்ண முடியுமா, அவன் பசங்க அறிவாளித்தனமாக என்ன பண்ணாங்க இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கே சார் அப்படின்னு, ஆக்சுவலாக இது என்னது க்ளோஸ்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அப்போ இப்படி இருக்கப்போ என்ன பண்ணலாம், எத்தனை பேரோட சரி இதில் இதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஆட்டம் அந்த ஒரு அணு, அதாவது பாடி சென்டர்ட் இந்த பொருள் மையம், இந்த பொருளுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அணு இந்த அலகு கூட்டில் இருக்கக்கூடிய வெளியே நாலு மூலையில் இருக்கக்கூடிய நாலு அணு, எட்டு நாலு இல்லை நாலு மூளை, அதான் மேலே இருக்க நாலு மூளை கீழே இருக்க நாலு மூளை, மொத்தம் இருக்க எட்டு மூளையில் இருக்கக்கூடிய அணுக்களோட மட்டும்தான் தொடர்பில் இருக்கும், அது தான் என்னது அதை சுற்றி இருக்க அணுக்கள். அப்போ பாடி சென்டருக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னது எட்டு. அப்போ ஃபேஸ் சென்டர், அதாவது முகப்பு மையம் அப்படின்ட்டு இருக்கு, முகப்பு மையம்னா என்னது
இது ஒரு முகம், இது ஒரு முகம், இது ஒரு முகம், இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்ப இந்த ஒவ்வொரு முகப்பத்துக்கும் மையத்துல ஒண்ணு இருக்க போகுது. இப்ப எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த மையத்துல ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த மையத்துல என்னது, இந்த சி எடுத்துக்கலாம். இந்த சி இருக்கு, இந்த சி இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு சி இருக்கா, இதை எடுத்துக்கலாம். இந்த சி என்ன பண்றேன், நான் கொண்டு போய் இதுல எப்படி செட் பண்றேன். அப்ப இதுல நான் வைக்கிறப்ப என்ன பண்ணுது, இந்த சி இங்க இருக்க டாம்ஸோட சேருது. அப்ப இது என்ன பண்றாங்க, இது ரெண்டு என்ன பண்ணுது, இப்படி சேர்ந்து இருக்கு. ரெண்டோட முகம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, கரெக்டா, ரைட். அப்படி சேர்ந்து இருக்காங்க, நான் இப்ப வச்சுட்டேன். ஓகே, இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிடலாம். ரெண்டு பேர் மட்டும் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இருந்தா போதும், ரைட். இப்ப அப்படி இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஒரு புள்ளி இருக்கு, இந்த முகம். இந்த முகம் யார் யாரெல்லாம் சுத்தி இருக்காங்க அவங்கள சுத்தி பாருங்க. இங்க ஒரு முகம் இருக்கா, அது இதுக்கு பக்கத்துல இருக்கா, ரைட், அது ஒன்று. இதே முகம் மாதிரி இந்த பக்கமும் ஒரு முகத்துல ஒன்று இருக்குமா, அது ரெண்டு. அடுத்து இங்க முகத்துல இருக்கிறது ஒரு மூணு, இந்த முகத்துல இருக்கிறது ஒரு நாலு. அடுத்து இந்த கார்னர்ல இருக்கிறது இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல, நாலுக்கு அடுத்து அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. அடுத்து இந்த அழகு கூடி இது மேலே போய் உட்கார போகுது, இது மேலே உட்கார. எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி ரெண்டு ஒட்டிருச்சு அப்படின்னா அது ரெண்டு சேம், அதை கணக்கில் வச்சுக்க தேவை நம்ம. அது ரெண்டையும் ஒன்றா நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுல ஒன்று, ரெண்டு, மூணு, இந்த பக்கம் ஒன்று, நாலு. அதாவது இங்கே இருக்கிறது ஒன்று, இந்த பக்கத்தில் இருக்கிறது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. அடுத்து இந்த கார்னர் அஞ்சு, ஆறு, இந்த பக்கம் கார்னர் ஒன்று இருக்கா, ஏழு, இது ஒன்று, எட்டு. இந்த கார்னர் இருக்குது ஒன்று, எட்டு. அடுத்து அதே மாதிரி இதோட முகத்துலையும் இருக்கா இல்லையா, இதோட முகமும், இதோட முகத்தில் என்ன இருக்குது, இங்கே ஒன்று, அதாவது இந்த பக்கம் ஒன்று ஒன்பது, இது ஒன்று பத்து, இது ஒன்று பதினொன்று, இது ஒன்று பன்னிரெண்டு. அப்போ ஃபேஸ் சென்டர் கியூபிக் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு. எப்படி பன்னிரெண்டுன்னு புரியுதா? அப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு பக்கத்தில் இவங்க, இவங்க, இந்த நாலு கார்னர், அதே இந்த நாலு கார்னர், இந்த நாலு கார்னரும் சேம். அது போக இவங்களோட ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ஃபேஸ், இந்த பன்னெண்டு, எட்டு ஃபேஸு, நாலு கார்னர், இவங்களோட சேர்ந்துருக்கா தான் இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க, ரைட். சிம்பிள் கியூபிக்னா என்னது, இப்போ இதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஒவ்வொரு யூனிட் செல்லும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றையும் சுற்றி என்ன அப்படின்னா எட்டு கார்னர், ஒவ்வொரு யூனிட் செல்லும் ஒவ்வொரு அளவு கூடலையும் மொத்தம் ஒவ்வொரு மூலையிலையும் என்ன பண்ண போகுது, எட்டு மூலையிலையும் எட்டு அணுக்கள் இருக்க போகுது. அந்த எட்டு அணுக்களை எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு அணு இருக்கா, இதோட எத்தனை பேர் டச் ஆகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இந்த டாம்ஸ் பண்ணுறதுல இந்த கார்னர் எடுத்துக்கலாம், இது ஒன்று வைக்கிறேன், ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஒரு டாம்ஸ் வருது, அது இது, ரைட். இது நாலு பேர். அப்போ இந்த ஒருத்தவங்க எத்தனை பேர், இந்த ஒரு இடத்த எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு பேர். இதுக்கு மேலே ஒரு நாலு பேர் வைக்க போகிறேன், ஆறு, இது ரெண்டு என்னது, எட்டு. அப்போ இந்த ஒரே ஒரு இடம், அதாவது இந்த ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு, இந்த இடத்த எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, கீழே ஒரு நாலு பேர், மேலே ஒரு நாலு பேர், மொத்தம் எட்டு பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கார்னர் ஆட்டம், ஒவ்வொரு மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் எத்தனை பேர் பகிர்ந்துக்கிறாங்க, எட்டு பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை மூளை இருக்குது, அதான் என்சி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்சி மொத்தம் எத்தனை மூளை இருக்குது, எட்டு மூளை. ஒவ்வொரு மூலையில் இருக்கா மொத்த கார்னர் ஆட்டம் எத்தனை, எட்டு கார்னர் இருக்குது. ஒவ்வொரு கார்னரையும் எட்டு பேர் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூலை இருக்குது அப்படின்னா, இது எத்தனை பேருக்கு சொந்தம், இவங்களுக்கும் சொந்தம், இவங்களுக்கும் சொந்தம், இவங்களுக்கும் சொந்தம், இவங்களுக்கும் சொந்தம், இவங்களுக்கும் சொந்தம், இவங்களுக்கு, 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 என்னது, எட்டு பேருக்கும் இது சொந்தமானது. அப்போ எட்டு பேருக்கும் சொந்தமாக இருக்குது. அப்போ எட்டு கார்னரில் இருக்கிறது எட்டு பேருக்கு சொந்தம். அப்போ எட்டு எத்தனை, ஒன், எயிட் பை எயிட், ஒன். அதான் இந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கியூபிக்கு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிசி, பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னு, பாடி சென்டர் கியூபிக் என்ன, டூன்னு கொடுத்துருக்கோம். பாடி சென்டர் அப்படின்னா இது எதுவுமே வராது, இது ஒன்று மட்டும் தான் வரப்போகுது. ஏன்னா இதுக்குள்ளே தான் என்னது, இந்த ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்குது, உள்ளே இருந்துச்சுன்னா அது எத்தனை பேரோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க, இந்த ஒரு யூனிட் சொல்லோட மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, வேறு யாரோட என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. சேம் டைம் இதில் எத்தனை கார்னர் இருக்காங்க, எட்டு கார்னர் இருக்குது. அப்போ இது சிம்பிள் கியூபிக் ஈக்குவல் டு, இதே இது பிசிசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, என்சி பை எயிட். ஏன்னா என்னது, நம்பர் ஆஃப் கார்னர் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அது டிவைடட் பை எட்டு. ஏன்னா ஒவ்வொருதுலையும் என்னது, எட்டு பேர் இருக்காங்க, ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர், அதாவது என்னது, என்பி அப்படின்னு சொல்லுவோம், பாடி சென்டர் ஐட்டம், பொருள் மையத்துக்கு நடுவில் எத்தனை அணுக்கள் இருக்குது, அது டிவைடட் பை எத்தனை பேரால் அதை பகிர்ந்துக்கப்படுது, இந்த ஒரே ஒரு யூனிட்ஸில், இந்த ஒரே ஒரு அளவு கூட தான் பகிர்ந்துக்கப்படுது, அதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்போ என்சி ஈக்குவல் என்ன வரும், எட்டு பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் டூ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ரைட். அடுத்து எஃப்சிசி, எஃப்சிசி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேஸ் சென்டர். அப்போ இதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது, இதுக்கு எத்தனை முகம் இருக்குது, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, கீழே ஒன்று, ஆறு, மொத்தம் எத்தனை, ஆறு முகம் இருக்குது.
मुखते वो मुखम एतने पेरा पकड़े सो मोदी कॉर्नर एल्तना कॉर्नर एनसी बै एटाच एनएफ बै एतने वो मुखत एतने पगर्क इतवर मूल एर पगर्कटाच वो बाडी अवर मैं एतने पे पगर्क वो अलगकूड पगर्कोट वो मुखते वो अणु एतने पगर्क इत मुखे और अणुत पे पगर्क मुल वे अब मट पगर्क वे पड़ा पगर्क इवंक इवंत अवैड बै टू अक्वल टू कॉर्नर आटम एत बै एट प्लस फेस एत नंबर आफ फेस आटम्स एतने वो एतने फेस रे मू ना अंजु आ आर बै रेक्वल टू प्लस मूणु सीक्वल टू नाल पड़ी फेस सेन्टर एफसीसीक्वल टू फोर अब ओके कंपा उन्े अब नम्बर कोऑर्डिनेशन नंबर अभी कोऑर्डिनेशन नंबर अब डिस्टेंस बिटवीन अलग आटम इज सराउंडेड बै हाउ मेनी आटम्स और आटम अब एतने पे सरउंड पड़ी अभी कोऑर्डिनेशन नंबर अगर नंबर आफ आटम्स नंबर आफ आटम्स कैपिटे फॉर्मुला और इतना और आटम अब एतने पे सोमा एतने पे पगर्कोलरा अंदर नंबर आफ आटम्स अब नम्बरपो सिंपल क्यूबिक्न आटम एतने अब एनसी बै एट मूल एट मूल एतने आटम एट मूल एट आटम वो आटमें एट पे पगर्क की पटेल यूनिट सेल इन यूनिट सेल अलगकूड एतने अलगकूड पगर्क एतने आटम एतने अलगकूड पगर्कने अलगकूड और अलगकूड एट आटम अव आटमें एतने पे पगर्करा एट एट पे पगर्क सीक्वल टू वन अत बीसीसी बाडी सेन्टर बाडी सेन्टर के कोऑर्डिनेशन नंबर एट अत आटम टू ऐडीन कॉर्नर आटम एपल बाडी को लेकर उन्न एट पे पगर्क एट पे वर और अलगकूड मैं अलगकूड की यूनिट सेल और पगर्क अन बै वन एट बै एट इक्वल टू वन प्लस वन टू फेस सेन्टर अदार एनसी बै एट प्लस एनएफ बै टू एफंग फेस अर फेस और अणु रेर पगर्क पाती मेल वे कील वो इवे इवे मट पगर्क रेर रे अलगकूड रे यूनिट सेल पगर्क एतने पे आर पे अतना आर रे मूँ नाल अंजुन आर आर रे रे पगर्क वन प्लस थ्री इज ईक्वल टू फोर ओके सो मरकाम नम्म चैनल को सब्सक्राइब पन्नुंगा फ्रेंड्स के एल्लात्तुक्कुम शेयर पन्नुंगा थैंक यू गाइस।